சகோதரர்களே, வாழ்வு தரும் திருப்பலியை திருச்சபை முழுவதற்குமாய் சமர்ப்பிக்குமாறு நான் தகுதி பெற நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உமை இன்றெடுத்த மரியா, உமை திருநீராட்டிய யோவானும் எங்களுக்காக உமை மன்றாடுவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகனும் வார்த்தை மறு செல்வாகிய என்ன
திருத்தூதர் பணிநூலிலிருந்து பாரக்குமோ என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் மனமாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூயாவே கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவிலுள்ள எல்லாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது. மேலும் நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று பேதுரு அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவருடன் சேர்க்கப்பட்டனர். அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டுதலிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். பாரக்குமோ.
திருத்தூதராகிய புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து பாரக்குமோ. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப வாழுங்கள். முழு மன தாழ்ச்சியோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறு ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். பாரக்குமோ. பார்க்குமோர், ஆண்டவர் இயேசு மெசியாவின் அற்செய்தி நம்மன் வாசிக்கப்படுகின்றது. இறைவனின் வாழ்வு தரும் இவ்வார்த்தைகளை ஆர்வத்தோடும் பயபக்தியோடும் கவனமுடன் கேட்போமாக. உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. வாழ்வு தரும் வார்த்தையாகிய நம் ஆண்டவர் இயேசு மெசியாவின் அருள் வாக்கு உலகிற்கு வாழ்வையும் மீட்பையும் வரை சாதிய புனித லூக்கா செழுதிய நற்செய்தியிலிருந்து. தூய கன்னிமரியாவிடமிருந்து உடலெடுத்த வெறும்
இறைவனின் வாழ்வு தரும் வார்த்தையும் நம் ஆண்டவரும் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு மெசியாவின் மனித அவதாரத்தை பற்றிய அறிவிப்பின் காலத்தில் இவ்வாறு நிகழ்ந்தது. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்ப. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ராயேலுக்கு துணையாயிருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. நாமனைவரும் அன்றாடி ஆண்டவரிடம் அருளும் இரக்கமும் இறைஞ்சுவோமாக. புகழ்ச்சியும் போதலும் மகிமையும் ஆட்சியும்
நிரந்தரமாய் செலுத்துமாறு நாங்கள் தகுதி பெறுவோமாக. இல்லாமையிலிருந்து எங்களை உருவாக்கி வளமையான வாழ்வுக்கு வழி நடத்திய உன்னதரும் சிறந்தவரும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலை மதிக்க முடியாத திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளி தமது புதல்வர்களாகும் தகுதி எங்களுக்கு வழங்கிய தலைமை குருவானவருமாகிய ஆண்டவருக்கு புகழ். தெய்வீகமான புகழ்ச்சி பலி செலுத்தப்படுகின்றதான இவ்வேளையிலும் எல்லா திருநாள்களிலும் காலங்களிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் புகழும் வந்தனையும் ஆராதனையும் அவருக்கு தகுதியானது. குலகன் யோமோ சுதுகாயா லுவல் மே. பார்க்கிமோர் இரக்கம் நிறைந்தவராகிய ஆண்டனிலும் அருள் வழங்கும் பலிபீடத்தின் முன்னிலையிலும் தெய்வீகமண்ணை சார்ந்ததுமானி புனித மறைபொருட்களின் முன்னிலையிலும் தூபம் காட்டப்படுகின்றது. நாம் அனைவரும் அன்றாடி ஆண்டவரின் அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவோமாக. பாவக்கழுவாயருளி புனிதமாக்குகின்றவரும் எங்கள் தீதுகளெல்லாவற்றையும் மன்னித்து மறப்பவருமாகிய இறைவா ஆண்டவரே, உமது கனிவன்பினால் எனது எண்ணற்ற பாவங்களையும் உம்மில் விசுவாசம் கொள்ளுகின்ற மக்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து நல்லவரே மனமிறங்கி எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனாகிய ஆண்டவரே, அன்புடன் எங்களை நினைவு கூர்ந்தருளும் என் ஆண்டவரே, எங்கள் தாய் தந்தையர்கள் சகோதர சகோதரிகள் தலைவர்கள் ஆசிரியர்கள் தூய்மையும் ஆட்சிமை நிறைந்த திருச்சபையின் மக்களும் விசுவாசிகளுமான இறந்து போனவர்கள் ஆகியோரின் ஆன்மாக்களை உமது கருணையால் நினைவு கூர்ந்தருளும். அவர்களின் ஆன்ம உடல்களுக்கு ஆறுதல் அளித்து பரிவிரக்கங்களின் தன்பனியை அவர்களின் எலும்புகளின் மீது தெளித்தருளும். ஆண்டவர்களின் ஆண்டவரும் மகிமையின் தலைவருமாகிய மெசியாரசரே, எங்களுக்கும் அவர்களுக்கும் நீர் பாவக்கழுவாயும் அதனை அருள்வருமாயிருந்தருளும். என் ஆண்டவரே, எங்கள் கூக்குரல்களுக்கு செவிசாய்ந்து எங்களுக்கு துணை புரிய எழுந்துவாரும் எங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டருளி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது கருணையால் கோப தண்டனைகள் எல்லாம் எங்களை விட்டு ஒழியுமாறு செய்தருளும். உமது இறை தன்மைக்கு பொருத்தமானது உமக்கு ஏற்புடையதுமான கிறிஸ்தவ பரிபூரணம் எங்களுக்கு நற்கொடையாய் வழங்கியருளும். சமாதானத்தை நாடுவோரடையும் நன்மரணத்தை நாங்களும் அடையுமாறு செய்தருளும். நாங்கள் உமக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகிறோம். மாறன் வாலோகாலுவல் மே. சொந்தாட்டு மந்தே முன்னிட்டு பலிபருளாய் மாறிய நல்ல மெய்ப்பரே உமக்கு புகழ். பூமியில் தூசியான என்னை தூய்மையான மறையின்மைகளின் கருவறையில் நுழையுமாறு உம் கருணையா தகுந்தவனாக்கினீரே. உமது மேலான பரிசுத்தத்தின் அதி உன்னதமான இடத்திற்கு என்னை உயர்த்தவும் உம்மை போற்றுகின்ற கிரோபேன்மார்களுடையும்
தூயவர் என்று வாழ்த்துகின்ற சிராபென்மார்களுடையும் அணிகளில் என்னை சேர்க்கவும் செய்ததனால் இறைவனே உமக்கு நான் புகழ் பாடுகின்றேன். தீப்பிழம்பு அழல்கின்றதான் இவ்விடத்தினில் நின்று கொண்டு உமது மக்களுக்கு பாவ மன்னிப்பும் படைப்பனைத்திற்கும் விடுதலையும் தந்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, வேண்டுவோர்பால் உமது அருகா கருவூலத்தை திறந்து உமது பங்கின் நாடுகள் மேல் உமது நன்மைகளை பொழிந்தருள் வீராக. கடனாளிகளின் கடன் சீட்டை கிழித்தருள் வீராக. பாவிகளின் பாவங்களை மன்னிப்பீராக. எங்கள் தவறுகளை முற்றிலுமாய் மாய்த்தருள் வீராக. வழி தவறி போனோர் யாவரும் திரும்பி வந்து திருமன்னால் சங்கமிக்க செய்வீராக. ஆண்டவரே, மது கருணையில் தஞ்சமாகி எங்கள் கண் முன்னால் செலுத்தப்படுகின்ற இத்திருப்பலியே நாங்கள் அணுகி வருகின்றோம். நாங்கள் சமர்ப்பிக்கும் இக்காணிக்கை பொருள்களில் உமது தூயாவியார் பொறிப்படைவாராக. அவர் இறங்கி வந்து இவற்றை புனிதமாக்குவாராக. ஆண்டவரே, அதர்மங்களிலிருந்து எங்களை விடுவித்து அழியாமையின் ஆடைகளால் அணிவித்து உமது பேரரசின் அக்களிப்பில் எங்களை அகமகிழ செய்வீராக. நாங்கள் உமக்கும் தந்தைக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். இறைவனிடமிருந்து கடன்களுக்கு பரிகாரமும் பாவங்களுக்கு விடுதலையும் ஈருலகங்களிலும் என்றென்றும் பெற்றுக்கொள்வோமாக. பலவீனனும் பாவியுமாகிய வடியேன் அறைக்கீட்டு சொல்கின்றதாவது, உயவரான தந்தை தூயவரே, மகன் தூயவரே, வாழ்வருளும் தூயாவியா தூயவரே, அவர் நம்முடையும் நம் தந்தையர்கள் சகோதரர்கள் தலைவர்கள் ஆசிரியர்கள் இறந்து போனவர்கள் திருச்சபையின் மக்களும் விசுவாசிகளுமாய் உயர்நீத்தவர்களாகியோரின் ஆன்மாக்கள் மீதும் இமையிலும் மறுமையிலும் என்றும் என்னாலும் மனமிறங்கி அருள் பொழிந்து ஆவியாகிய தமதடியானின் தூபத்தை தூய்மைப்படுத்துகின்ற. பார்க்குமோர் இறைஞானம் எடுத்துரைக்கப்படுகின்றது. நாம் அனைவரும் பக்தியுடன் அறிக்கையிடுவோமாக. எல்லாம் வல்ல தந்தையும் நாங்கள்
ஒருவருக்கொருவ சமாதானம் அளிப்போமாக. இந்த சமாதானத்திற்கு எங்களை தகுதியுள்ளவராக்கீர்கள். இரக்கம் நிறைந்த இறைவனாகிய ஆண்டவரின் திருமுன்னிலையில் தலை தாழ்த்தி வணங்குமாக. இறைவனாயிருப்பவரே,
ஆண்டவரே, திருப்பலி பீடத்தின் திருமுன்னால் தலைதாழ்த்தி வணங்க நிற்கும் அதடியார்கள் அனைவரையும் திருவருளால் நிறைத்தருளும். நாங்கள் உம்மையும் அதுவரே மகனையும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றி புகழ்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செலுத்துகின்ற இத்திருப்பலியால் தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் எங்களிடமிருந்து அகற்றியருளும். இதனால் எங்கள் ஆன்மாக்களை ஒளிரச் செய்து உடல்களையும் தூய்மையாக்கியருளும். நாங்கள் உம்மையும் அதுவரே மகனையும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றி புகழ்கின்றோ. சகோதரர்களே, நாம் அனைவரும் பயபக்தியோடும் தூய்மையோடும் அன்போடும் மெய்யான விசுவாசத்தோடும் நின்று சமர்ப்பிக்கப்படுகின்ற தெய்வீகம் புனிதமான இத்திருப்பலியில் கவனம் செலுத்துவோம். ஏனென்றால் வாழ்வுதரும் இத்திருப்பலி அனைத்திற்கும் தலைவராகிய தந்தை கடவுளுக்கு நம் அனைவருக்குமாக ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இத்திருப்பலி அருளும் சமாதானமும் புரட்சியுமாகும். தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஒரே மகனின் அருளும் தூயாவியின் நட்புறவும் குடிகொள்ளுதலும் என் சகோதரர்களே உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இவ்வேளையில் நமது அறிவும் எண்ணங்களும் இதயங்களும் தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் மெசியாரசரவேற்றிருக்கும் உயர் உன்னதங்களில் இருப்பதாக. எங்கள் அறிவும் எண்ணங்களும் இதயங்களும் இறைவனாகிய ஆண்டவரிடம் இருக்கின்றன. பயபக்தியுடன் ஆண்டவரை போற்றி புகழ்வோமாக. பயபக்தியுடன் ஆண்டவரை போற்றி புகழ்வது ஆண்டவரே. புனிதமிகு வானதூதர்களோடும் தலைமை தூதர்களின் அணிகளோடும் சேர்ந்து புகழ் பாடல்களை குரலெடுத்து பாடிய வண்ணமாய் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். தமிழ்
இல்லாதவர், பாவிகளாகிய எங்களுக்காக திருவிருப்பத்தால் மரணமே ஏற்க முன் வந்தபோது உலகத்தின் வாழ்வுக்கும் மீட்புக்குமாக அவர் காட்டி கொடுக்கப்பட்டதா அந்த இரவில் மாசற்றதும் தூயதும் புனிதமான கைகளில் அப்பும் எடுத்து தந்தையாகிய கடவுளே உம்மை காட்டி போற்றுதல் செய்தா. ஆசீர்வதித்து தம் சீடர்களுக்கு வழங்கி மொழிந்ததாவது, வாங்கி உண்ணுங்கள், இது என் உடல், இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் விற்கப்பட்டு பாவ மன்னிப்புக்கும் வாழ்வுக்குமாய் வழங்கப்படுகின்றது. அவ்வாறே இரவுணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து ரசமும் தண்ணீரும் கலந்து போற்றுதல் செய்தா. ஆசீர்வதிது தூய்மை படுத்தி சீடர்களாகிய திருத்தூதர்களுக்கு வழங்கி மொழிந்ததாவது, நீங்கள் அனைவரும் இதை வாங்கி இதிலிருந்து பருகுங்கள், இது புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம், இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்பட்டு பாவ மன்னிப்புக்கும் நிலை வாழ்வுக்குமா வழங்கப்படுகின்றது. என் நினைவாக நீங்கள் இதை அனுசரிக்கும் இம்மறையுண்மைகளில் பங்கு கொண்டு என் மரணத்தையும் உயர்த்தெழுதலையும் நான் வரும் வரை நீங்கள் நினைவு கூறவும் செய்யுங்கள். மீட்பு செயல்களையும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறளிக்க வரவிருக்கும் உந்தன் இரண்டாம் வருகையும் நினைந்தேத்துகின்றது. இது நிமித்தமாய் உமது சபையும் பங்குமை நோக்கி மன்றாடுகின்றன. நீர் வழியாகவும் ஓடு சேர்ந்தும் உம் தந்தையோடு உருக்கமாய் வேண்டுதல் செய்கின்றன. தந்தையாகிறவனே எங்கள் மேல்
பலவீனர்களும் பாவிகளும் ஆகிய உமதடியார் உமக்கு நன்றி கூறி அனைத்தை குறைத்தும் அனைத்தின் பொருட்டும் கருணை மிக்கவராகிய உம்மை போற்றுகின்றோம். பார்க்குமோர் அன்பானவர்களே, வாழ்வருளும் தூயாவியார் விண்ணகமாகி உன்னதங்களிலிருந்து மகிமையோடி எழுந்தருளி சமர்ப்பணமான திருப்பலியில் குடிகொண்டு இதனை புனிதமாக்கும் இத்தருணம் எவ்வளவோ புனிதமும் பக்தி மீந்ததும் ஆனது. ஆதலால் நீங்கள் பயபக்தியுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு பதில் அளித்தருளும். ஆண்டவரே, எனக்கு பதில் அளித்தருளும். ஆண்டவரே, எனக்கு பதில் அளித்து தயகூர்ந்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். அப்பத்தை ஆசீர்வதித்து எங்கள் இறைவனாகிய மெசியாவின் திரு உடலாய் மாற்றி நிறைவாக்குவாராக. அவரே கிண்ணத்தின் கலவை எங்கள் இறைவனா மெசியாவின் திரு ரத்தமாய் மாற்றி நிறைவாக்குவாராக. ஆண்டவரே, திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்வதனால் எங்கள் ஆன்ம உடல்களை புனிதமாக்கி எங்கள் அனைவரையும் நிலை வாழ்விற்கு தகுதியுள்ளவர்களாக்கியருளும். நாங்கள் உம்மையும் அதுவரே மகனையும் தூய ஆவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் போற்றி புகழ்கின்றோம். பார்க்குமோ இறைவனின் திருச்சபையை மேய்த்து கண்காணிக்கின்ற தந்தை அனைவருக்காகவும் குறிப்பாக நம்மை வழி நடத்தி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் பாப்பரசருக்காகவும் நமது சபையின் தந்தையும் தலைவருமாகிய மோரோன்மோர் பெசேலியோஸ் கர்தினால் கிளீமிஸ் காதோலிக்கோ சாண்டைக்காகவும் நமது ஆய வின்சென்மார் பவுலோ சாண்டகைக்காகவும் உண்மை விசுவாசிகளான ஏனையாயர்களுக்காகவும் குருவானவர்கள் திருத்தொண்டர்கள் துறவரத்தார்கள் ஆகியோருக்காகவும் திருச்சபை முழுவதற்காகவும் ஆண்டவருடன் மன்றாடுவோமாக. அமைதியும் சமாதானம் அதன் ஆயர்களுக்கு ஆறுதலான முதுமை காலமும் அளித்தருளும். திருமறையின் உண்மைகளை சரியாக போதிக்கும் ஆயர்கள் திருச்சபையில் தோன்ற செய்தருளும். நாங்கள் உம்மையும் அதுவரே மகனையும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் போதி புகழ்கின்றோம்.
இருக்குமோ? விசுவாசிகளும் மெய்யான கிறிஸ்தவர்களுமான நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்காகவும், குறிப்பாக இப்போது சோதனையிலும் துன்பத்திலும் அவதிப்படும் அனைவருக்காகவும் ஆண்டவரிடம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பவரின் வேண்டுதல்களை வகுவாஞ்சையுடன் கேட்டு உம் திருச்சபை உமக்கு செலுத்தும் பலிகளையும் காணிக்கைகளையும் கனிவோடு ஏற்றுக்கொண்டருளும். நாங்கள் உம்மை உமது ஒரே மகனையும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னும் போதி நம்மை ஆட்சி செய்கின்ற தலைவர்களுக்காகவும், அவர்கள் நம்மை நேர்பாதையில் வழி நடத்துவதற்காகவும் ஆண்டவரிட நாம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் ஆட்சி தலைவர்களை சமாதான உள்ளம் படைத்தவர்களாக்கியருளும். பொறாமைக்காரர்களிடமிருந்தும் பகைவர்களின் தாக்குதல்களிலிருந்தும் அவர்களை பாதுகாத்தருளும். நாங்கள் உம்மை உமது ஒரே மகனையும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போதி தூயவளும் பேருடையவளும் ஆசீர்வதிக்கப்பட்டவளும் இறை அன்னையும் நித்திய கன்னிமான மரியாவையும் இறை வாக்கினர்கள், திருத்தூதர்கள், போதகர்கள், நற்செய்தியாளர்கள், இரத்த சாட்சிகள், மறை சாட்சிகள் ஆகியோரை நாம் நினைவூர்வோம். அவர்களின் வேண்டுதல் நமக்கரணாக அமைமாறு நாம் கடவுளிடம் அன்றாடுவோமாக. ஆண்டவரே, மத புனிதர்களின் பாதுகாப்பிலங்களை பராமரித்து அவர்களின் அணிகளில் எங்களையும் ஒன்று சேர்த்தருளும். அவர்களோடு இணைந்து நாங்கள் உம்மை உமது ஒரே மகனையும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போதி புகழ்கின்றோ. பாருக்குமோர், குற்றமற்றதும் அப்போஸ்தலிக்கமும் ஏகமுமான உண்மை விசுவாசத்தை கடைபிடித்து நம்மிடம் ஒப்படைத்தவர்களான திருமறை தந்தையர்களையும் அங்கீகரிக்கப்பட்ட மறைவல்லுநர்களையும் நாம் நினைவு கூர்வோம். அவர்களின் வேண்டுதல் நமக்கரணாக அமையுமாறு நாம் கடவுளிடம் அன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமறை தந்தையர்களின் மெய்யான விசுவாசத்தில் எங்களையும் உறுதியாய் நிற்க செய்தருளும். தூயாவியின் தூண்டுதலால் அவர்கள் கற்றுத்தந்த விசுவாச உண்மைகள் அனைத்தையும் எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும். அவர்களுடன் இணைந்து நாங்கள் உம்மையும் ஒரே மகனையும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் போதி புகழ்கின்றோ. பாருக்குமோர், அன்பிலும் மெய்யான விசுவாசத்திலும் வாழ்ந்து நம்மை விட்டு சென்ற யாவரையும் நாம் நினைவு கூர்வோம். அவர்கள் கடன்களின் பொருத்திலும் பாவ மன்னிப்பும் பெறுவார்களாக.
அவர்களையும் நம்மை மண்ணில் சேர்த்து கொள்ளுமாறு நாம் ஆண்டவரிடம் அன்றாடி மும்முறை குறியலாய் சோன் என்று சொல்வோமாக. விசுவாசிகளின் தவறுகளை நீர் கடுமையாக பரிசோதியாதேயும், ஏனென்றால் மனிதர்களாய் பிறந்தவர்களுள் உம் திருமகன் ஒருவரே அன்றி பாவமில்லாதவர் வேறு யாரும் இல்லை. அவர் வழியாக எங்களுக்கும் அவர்களுக்கும் கருணையும் பாவ மன்னிப்பும் கிடைக்கும்படி அவரிடமே நாங்கள் சரணடைகின்றோம். எங்களை விட்டு பிரிந்து போல இறந்தோர் அனைவரே நீரை பாய்ச்சி புதப்படுத்தும் மனதோடும் அறிவில்லாமலும் அறிவோடும் அறிவில்லாமலும் நாங்களும் அருளும் செய்து போல பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்களுடையும் அவர்களுடையும் பாவ சுமைகளை நீக்கி எங்கள் திருச்சட்ட மீறல்கள் அனைத்தையும் பரிவன்போடு மன்னித்தருளும். எங்களுடையும் அவர்களுடையும் பாவங்களையும் மன்னித்து புனிதப்படுத்தியருளும். எல்லா பக்தி வணக்கங்களுக்கும் உரியதானும் திருநாமம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசியாவினுடையும் தூய ஆவியினுடையும் திருநாமங்களுடன் எங்களாலும் எங்களுக்காகவும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் வணங்கப்பட்டு புகழப்படுமாறாக்கியருளும். உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. பேருன்னத கடவுளும் நம்மை பிரமாகிய இயேசு மெசியாவின் ஆசீர்வாதங்கள் என் சகோதரர்களே உங்கள் அனைவரோடும் என்னென்றும் இருப்பதாக.
மறக்குமோ ஆண்டவரிடம் மன்றாடுவோமாக. கருணை மிகுந்த தந்தையாகிய கடவுளே, உம்மை நாங்கள் தாழ்மையுடன் அழைத்து மன்றாடும் பொருட்டு எங்கள் வாய்களையும் உதடுகளையும் திறந்து தாரும். எங்கள் அனைவருடையும் ஆன்மா உடல்களை தூய்மையாக்கி அறிவையும் எண்ணங்களையும் புனிதமாக்கி அருளும். துணையானவரும் சோதனையில் அரவணைப்பவரும் வீழ்ந்து போகையில் எழும்ப செய்பவருமாயிருந்தருளும். ஏனென்றால் அரசும் வல்லமையும் ஆட்சியும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் உமக்கே உரியவை. நாங்கள் உம்மையும் உமது ஒரே மகனையும் தூய ஆவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் போற்றி புகழ்கின்றோம். உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. பார்க்குமோ சமர்ப்பிக்கப்பட்ட இந்த தூய மறைபொருட்களை உட்கொள்ளும் முன் இரக்கமிந்த இறைவனின் முன்னிலையில் தலை தாழ்த்தி வணங்குமாக. ஆண்டவரே, கட்புலனாகாத உந்தன் வலது கையை நீட்டி எங்களெல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். உமது ஒரே மகனின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் புனிதமோடு பங்கேற்கும் பொருட்டு பாவத்தின் தீய விளைவுகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அவர் வழியாகவும் அவரோடு இணைந்தும் நாங்களும் உமது ஒரே மகனையும் தூயாவியையும் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னன்னு போற்றி புகழ்கின்றோம்.
சமாதானம் இருப்பதாக. தூய்மையும் மேன்மை உடையவரும் படைப்பல்லாதவரும் நிலையாயிருப்பவரும் தொடக்க முடிவில்லாதவரும் வந்தனைக்குரியவரும் உள்ளியல்பில் சரிநிகராயிருப்பவருமாகிய தூயமூர் இறைவனின் அருளும் ஆசீர்வாதங்களும் என் சகோதரர்களே உங்கள் அனைவரோடும் என்னென்றும் இருப்பதாக. பாரக்குமோ பயபக்தியுடன கவனிப்போமாக. தூயவை தூய்மையும் புனிதவும் உடையவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. தமது கருணையால் உலகத்தை படைத்தருளிய தூயவரான ஒரே தந்தை நம்மோட தமது விலை மதிக்க முடியாத பாடுகளால் அதனை மீட்டருளிய தூயவரான ஒரே மகன் நம்மோட உருவானதும் உருவாக இருப்பதுமான அனைத்தையும் முழுமையாக்குகின்ற வாழ்வழிக்கும் ஆவியா நம்முட
குரலில் சொல்வோமாக. எங்கள் மீட்புக்காக வந்தவர், எங்கள் உயர்த்தெழுதலுக்கும் மனித குலத்தின் நிலையான புதுப்பித்தலுக்குமாய் வரவிருக்கின்றவருமாகிய இறைமகனே,
உமது பாவக்கழுவாய் வழங்கும் பலிபீடத்திலிருந்து உமது அடியார்மே அருள் பொழிவீராக. என்றென்றும் எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாயிருப்பவரே, கட்புலனாக உமது வலது கரத்தை நீட்டி கடன்களின் பரிகாரத்திற்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் திருமுன்னிலையில் முகமலர்ச்சியமாக உமது விலை மதிக்க முடியாத திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற உம்மை வழிபடும் இக்கூட்டத்தினரை ஆசீர்வதித்தருளும். மெசியாவின் ஆசீர்வாதங்கள் இப்புனிதமான மறைபொருள்களை ஏந்துவோர் மேலும் வழங்குவோர் மேலும் கொள்வோர் மேலும் இருப்பனவாக. இவற்றில் ஆர்வமுடன் பங்கேற்கும் அனைவர் மேலும் தூய மூவோர் இறைவனின் ஆசீர்வாதங்கள் இமையிலும் மறுமையிலும் என்னென்னும் இருப்பதாக. இறைவனாகிய மெசியாவின் திருவுடலும் திரு இரத்தமும் ஆகிய நெருப்புத்தழல் பாவ மன்னிப்புக்கும் நிலை வாழ்வுக்குமாக மெய்யான விசுவாசிகளுக்கு வழங்கப்படுகின்றது. உடலாய் நீளமாய் மா
எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாய் இருப்பவரே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசியாவே, நாங்கள் அருந்திய திருவுடலும் நாங்கள் பருகிய அருள் வழங்கும் திரு ரத்தமும் எங்கள் தண்டனை தேர்வுக்கும் பழி வாங்குதலுக்குமாய் அமையாமல் எங்கள் நிலை வாழ்வுக்கும் மீட்புக்குமாய் அமைவனவாக எங்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டுகின்றோம். மது தெய்வீக விருந்தனை உண்டு மகிழ்ந்த நாங்கள் உந்தன் அருள் வரங்களை எண்ணி புகழ்ந்து பாடுகின்றோம். மனிதர்களோடு நீர் கொண்டுள்ள பேரன்பை முன்னிட்டு உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். நாங்கள் அனைவரும் உம்மையும் முதவரே மகனையும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் ஓதி புகழ்கின்றோ. உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. பார்க்குமோர் இரக்க மிகுந்த இறைவனாகிய ஆண்டவரின் முன்னிலையில் தலை வணங்குவோமாக. மனித குலத்தின் மீட்புக்காய் மண்ணில் வந்துதித்த வியப்புக்குரியவர் எல்லாம் வல்லவருமாகிய ஆண்டவரே, மனமிறங்கி எங்களை ஆசீர்வதித்தருளும். நாங்கள் உம்மையும் அதுவரே தந்தையும் தூயாவியையும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் போதி புகழ்கின்றோ. இறைவாவை நாங்கள் நீதமும் போற்றிடுகின்றோ, உம் தந்தைக்கும் தூயாவிக்கும் புகழ் பாடுகிறோ. திருவுடலை உண்டு மகிழ்ந்தோ எமையாண்டவரே, தீவினை எதுவும்
அணுக விடாமல் காத்தருள்வீரே. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவரின் பாவக்கழுவாயருளும் பலிபீடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களோடும் பயண உணவோடும் தூயமுவோர் இறைவனின் அருளுக்கும் ஆசீருக்குமாயும் நாங்கள் உங்களை ஒப்படைக்கும் இவ்வேளையில் சமாதானத்துடன் சென்று வாருங்கள். தொலைவில் உள்ளவர்களும் அண்மையில் உள்ளவர்களும் இறந்தவர்களும் வாழ்பவர்களும் ஆண்டவரின் வெற்றிமிகு சிலுவையால் மீட்கப்பட்டவர்களும் புனிதமான திருமுழுக்கின் அடையாளத்தால் முத்திரையிடப்பட்டவர்களும் ஆனவர்களே, இம்மூவோர் இறைவன் உங்கள் கடன்களை போர்த்து பாவங்களை மன்னித்து உங்களை இறந்து போனவர்களின் ஆன்மாக்களை ஆற்றி தேற்றுவாராக. பலவீனனும் பாவியுமாகி வடியே உங்கள் வேண்டுதல்களால் கருணையும் உதவியும் அடைவேனாக. நீங்கள் அகமகிழ்ந்து அக்களித்து சமாதானத்துடன் சென்று வாருங்கள் என்றும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு துணை பிரிவாராக. எனது கடன்கள் அனைத்தும் நீர்